இந்த இரண்ட காட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நான் உன்னை சொல்லட்டா, பேசாம உன் கண்ணை மூடிட்டு உட்காந்துரு. சுத்தி இருட்டா இருக்கா இல்ல வெளிச்சமா இருக்கானே தெரியாது. என் பக்கத்துல வந்து ஒட்டி உட்காந்துக்கோ, பயம் தெரியாதுன்னு சொல்வீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க கண்ணை மூடிக்க காதை பொத்திக்கன்னு கிண்டல் பண்றீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம நான் உங்க பக்கத்துல வந்து கையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கலாமா? இது இந்த ரவுடி பசங்க நம்மளை அட்டாக் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்த அருவா. இப்ப நமக்கு யூஸ் ஆகுது, தான் நேரங்கிறது. கொஞ்ச நேரம் வரேன். என்ன பண்றீங்க பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருன்னு தனியா இருக்கும். இங்கேயாவது பேசலாம்ல. நீங்க பேசலன்னா என்ன? நான் பேசுறேன்.
எப்படியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்களே. என்ன பேச சொல்றேன்? அதான் ஏதாவதுன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு இப்ப எதுவுமே தோணல. என் யோசனை பூரா அம்மாவை பத்தி தான். நம்மளை நினைச்சு அங்க அம்மா எப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியல. அத்தை பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் தனியா காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். அதனால நமக்கு வீட்டுல நடக்காத சாந்தி முகூர்த்தம் இந்த காட்டுக்குள்ளேயே நடந்துட போகுதோன்னு இந்நேரம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் நீங்க என்ன உங்க வைஃபா ஏத்துக்க முடியலனாலும் ஃப்ரெண்டா ஏத்துக்க முடியுதில்ல. அப்புறம் என்ன? ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா ஏதாவது பேசலாம்ல? இந்த இருட்டான காட்டுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் தனியா இருக்கோம். என்கிட்ட எதுவும் பேசணும்னு தோணலையே உங்களுக்கு? ஏ, உனக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுதா? எனக்கு என்னென்னமோ தோணுதுங்க. ஆனா அதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க ஏத்துக்கலனாலும் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். என்ன பதிலே காணோம்? இல்ல, இரவு அப்படின்னு ஒரு நாவல் படிச்சிருக்கீங்களா? ஜெயமோகன் எழுதினது. படிக்கல. ஏன், அது என்ன ஸ்பெஷல்? அது ராத்திரியில மட்டும் முழிச்சிருக்கிற மனுஷங்களை பத்தின கதை. அதுல 11வது பக்க அத்தியாயத்துல ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. இன்று இரவு நான் தனியாக இல்லை, இரவு ஒரு தோழியாக என்னுடன் இருக்கிறது. தன் தனிமையை பற்றி என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கவிதை. இப்போ உங்க பக்கத்துல ராத்திரியும் இருக்கு, உங்க தோழியும் இருக்கேன். ஆனா என்ன, இன்னும் நீங்க ஃப்ரெண்டுன்னு தானே சொல்றீங்க? வைஃப்னு சொல்லலைல்ல? அதான் சொன்னேன். எந்த பிட்டு போட்டாலும் பாட்டி வாயவே திறக்க மாட்டேங்கிறாரே, ஜாலியாக பேச மாட்டேங்கிறாரே, என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். என்னங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படியா? பேசாமல் நான் வேணா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இங்கே கொண்டு வர சொல்லவா? இருட்டில் நடு காட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கோம். இப்போ வந்து பசிக்குது, தண்ணி தவிக்குதுன்னு கடுப்பு ஏத்திட்டு இருக்க. ஏங்க திட்டுறீங்க? எனக்கு பசி வயித்து கிள்ளுது. அதான் நீங்க தீப்பட்டி இல்லாம நெருப்பு வர வச்ச மாதிரி ஏதாவது மாயாஜலம் பண்ணி எனக்கு சாப்பாடு தருவீங்கன்னு நினைச்சேன். என்ன கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. பசி தாங்க முடியாம ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இத போய் கிண்டல் சொல்லிட்டு இருக்கீங்களே. என்னங்க கோச்சிட்டு போறீங்களா? வேணாங்க, நான் வேணா பசிய தாங்கிக்கிறேன், நீங்க உட்காருங்க. ஏய், பசிக்குதுன்னு சொல்ற, எப்படி பாத்துட்டு இருக்க முடியும்? இரு, ஏதாவது கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். என்னங்க, எனக்கு தனியா உட்காந்துருக்க பயமா இருக்கு. இப்போ நீ ஏதோ ஒரு கவிதை சொன்னியே, அதை 100 தடவை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இரு, பயமும் இருக்காது. நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நானும் வந்துடுறேன். இரு, வர. என்னங்க, என்னை தனியாக விட்டுட்டு போகாதீங்க. Thank you.
கடவுளே, அந்த திருட்டு பயலுங்க என் பொண்ண மத்தியானமே காட்டுக்குள்ள கடத்திட்டு போனானுங்க. இப்ப ராத்திரி ஆயிடுச்சு, போலீஸ் அவங்களை தேடி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா இன்னும் யாரும் திரும்பி வரவே இல்லையே. எனக்கு என்னென்னமோ தோணுது, என் பொண்ணையும் அவளை தேடி போன மாப்பிள்ளையும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா திரும்பி வரணும். அந்த ரோகிணிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பையன் நல்லபடியா திரும்ப வந்தா போதும். என்ன சம்மந்தி, இன்னும் எந்த தகவலும் தெரியலையே. அவங்கள தேடி போன போலீஸும் இன்னும் நமக்கு போன் பண்ணாமலே இருக்காங்களே. இருங்க சம்மந்தி, போலீஸுக்கு நாமளே ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவங்களுக்காவது லைன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இவங்களுக்கும் லைன் கிடைக்கலையே. ஐயோ, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, ஒரு நல்ல குடும்பத்துல மருமகள போய் இவ சந்தோஷமா வாழ போறான்னு ஊர் பூரா தம்பட்ட அடிச்ச. மறுவீடு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்த, விருந்துக்கு போற வழியில எப்படி நடக்கணும். என் பொண்ணு நான் திரும்ப பாப்பேனா பாக்க மாட்டேனான்னு தெரியலையே. மருகதம், நீ இப்படி புலம்பாம சும்மா இருக்க மாட்டியாமா? எதுக்குப்பா அவங்களை திட்டுறீங்க? அவங்களே பெத்த பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஆதங்கத்துல அழுதுட்டு இருக்காங்க. ஏமா, அந்த ஆதங்கம் எனக்கு இல்லையா, உனக்கு இல்லையா, இல்ல சம்மந்திக்குதான் இல்லையா? கொஞ்ச நேரம் நீ பேசாம இரு மரகதம், எல்லாரும் இப்படியா புலம்பிட்டு இருக்கோம்? சரி, புலம்புறதான் புலம்புற, கொஞ்சம் பாசிட்டிவா பேசலாம்மா, ஃபுல்லா நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க. சரி விடுங்கப்பா, திட்டாதீங்க. அழாதம்மா, ரோஹிணி அக்காவோட நல்ல மனசுக்கு அவளுக்கு எதுவும் ஆகாது, அவ நிச்சயம் நல்லபடியா திரும்பி வந்துருவா. திரும்பி வருவா வருவாடா எப்படி வருவா, இவ்வளவு நேரம் அஜி இன்னும் காணும். மரகதம், முதல்ல புலம்புறத நிறுத்தமா, யாரும் நம்பி பிரயோஜனம் இல்ல, நானே போய் பொண்ணை தேடிக்கிறேன். இருங்க, எங்க போறீங்க நீங்க? கார்ல இருந்து இறங்கி ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல, இந்த நிலைமையில நீங்க எங்க போய் கண்டுபிடிக்க போறீங்க? முதல்ல நீங்க போய் கார்ல உட்காருங்க. இல்ல சம்மந்தி, என் பொண்ணு வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். நீங்க இருக்கிற நிலைமையில மேலும் மேலும் டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க. ராஜு, சம்மந்திய கூட்டிட்டு போய் கார்ல உட்காருவே. சம்மந்தியம்மா, சிக்னல் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். லைனே போக மாட்டேங்குதே. இந்த நேரத்துல இவங்க எதுக்கு கால் பண்றாங்க, என்ன விஷயமா இருக்கும்? சொல்லுங்க சம்மந்தி. நீங்க தான் சம்மந்தி சொல்லணும். என்னமோ காலையில இங்க இருந்து கிளம்பி போகும் போதே அந்த ரோஹிணி கதைய போற வழியிலே முடிச்சிருவேன்னு போர்ஸா சொல்லிட்டு போனீங்க. அப்படி ஒரு நல்ல செய்தி உங்ககிட்ட வரும்னு நாங்களும் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா இப்ப ராத்திரி ஆயிடுச்சு, இன்னும் நீங்க கால் பண்ணவே இல்ல. என்ன ஆண்டி, எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? அந்த ரோஹிணி கதையை முடிக்கிறதுக்கு அப்படி புத்திசாலித்தனமா நீங்க பிளான் பண்ணீங்க, கடைசியில அந்த பிளானும் புட்டுக்குச்சா?
ஆராத்யா கோல்டு வழங்கும் பொன்மகள் வந்தா பவர் பால் எல்டியா பியூர் கோகனட் ஆயில் கோப்ரஸ்னர் பால் போத்தீஸின் ஆடி தள்ளுபடி மற்றும் கசானா ஜுவல்லரி ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். ஆராத்யா கோல்டு வழங்கும் பொன்மகள் வந்தா பவர் பால் எல்டியா பியூர் கோகனட் ஆயில் கோப்ரஸ்னர் பால் போத்தீஸின் ஆடி தள்ளுபடி மற்றும் கசானா ஜுவல்லரி தொடர்கிறது. என்ன ஆண்டி, எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? அந்த ரோஹிணி கதையை முடிக்கிறதுக்கு அப்படி புத்திசாலித்தனமா நீங்க பிளான் பண்ணீங்க. கடைசியில அந்த பிளானும் புட்டுக்குச்சா? அதனால்தான் நீங்க எங்களுக்கு கால் பண்ணாம இருக்கீங்களா? வர வர நீங்க சரியில்லை சம்மந்தி, உங்களை நம்புறதே வேஸ்ட்னு தோணுது. போதும், நிறுத்துங்க. விட்டு அம்மாவும் பொண்ணும் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. வேற எப்படி பேச சொல்றீங்க? நீங்க நடந்துக்கிற விதம் அப்படித்தானே இருக்கு. போற போக்க பார்த்தா நீங்க என் பொண்ணை நம்ப வச்சு கழுத்தறுத்துருவீங்களோன்னு தோணுது. சமந்தி, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? பார்த்து சமந்தி, நாக்கு வளையலாம், வார்த்தை வளையக்கூடாது. நீங்க மினிஸ்டர் வைஃபாவே இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரி கிட்ட வார்த்தைய யோசிச்சுதான் விடணும். ஆண்டி ஆண்டி, கோச்சுக்காதீங்க. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தெரியாம பேசிட்டோம். இப்ப அந்த ரோஹிணிய நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. அது தெரிஞ்சுக்கதான் நாங்க கால் பண்ணோம். சொல்ற அளவுக்கு ஏதாவது நடந்திருந்தா நானே கால் பண்ணி சொல்லுவேன். அதான் எல்லாம் சொதப்பிடுச்சு. என்னாச்சு சம்மந்தி? அந்த ரோகிணிய அவ குடும்பத்தோட போற வழியிலேயே லாரிய விட்டு ஏத்தி கொள்றதுக்கு ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணிருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே பாதி வழியிலேயே திடீர்னு நாலு வழிப்பறி கொள்ளக்காரனுங்க வந்து அந்த ரோகிணிய நகைக்கு ஆசைப்பட்டு கடத்திக்கிட்டு போயிட்டானுங்க சம்மந்தி. அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒத்தையடி பாதையில இப்ப நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஆண்டி சொல்றீங்க, இந்த நேரத்திலயா? அந்த ரோஹிணிக்காக அவளோட பெத்தவங்க கண்ட நேரத்துல கண்ட இடத்துல காத்துட்டு இருக்கலாம். நீங்க எதுக்கு ஆண்டி அவளுக்காக எல்லாம் காத்துட்டு இருக்கணும்? நீ வேறமா, நான் எதுக்காக அவளுக்காக வெயிட் பண்ண போறேன்? அவளை தேடி கௌதமும் அந்த காட்டுக்குள்ள போயிருக்கான், ஆனா இன்னும் திரும்பி வரல. அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, என்ன ஆண்டி சொல்றீங்க? கௌதம் எதுக்கு நீங்க காட்டுக்குள்ள அனுப்புனீங்க? அதுவும் அங்க கொலகாரனுங்க நாலஞ்சு பேர் இருக்கானுங்கன்னு வேற சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. எனக்கும் பதட்டமா தான் இருக்கு. அவனுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு நீயும் உங்க அம்மாவும் கடவுள வேண்டிக்கோங்க. நான் அப்புறமா கால் பண்றேன். என்னமா இது, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? ஆராத்யா கோல்டு வழங்கும் பொன்மகள் வந்தா பவர் பால் எல்டியா பியூர் கோகனட் ஆயில் கோப்ரஸ்னர் பால் போத்தீஸின் ஆடி தள்ளுபடி மற்றும் கசானா ஜுவல்லரி ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். ஆராத்யா கோல்டு வழங்கும் பொன்மகள் வந்தா பவர் பால் எல்டியா பியூர் கோகனட் ஆயில் கோப்ரஸ்னர் பால் போத்தீஸின் ஆடி தள்ளுபடி மற்றும் கசானா ஜுவல்லரி தொடர்கிறது. சொல்லிட்டு போனாரு, இன்னும் காணுமே. என்னங்க, ஏதோ மான் வேட்டைக்கு போற மாதிரி பயங்கரமா பில்டப்லாம் பண்ணிட்டு போனீங்க.
ஆனா இந்த மூங்கில் கட்டையோட வந்திருக்கீங்க. இதை எப்படி சாப்பிடுறது? சரி, இத சாப்பிடலாம்ல. ஹாய், முட்டை. இதை இப்ப என்ன பண்ண போறீங்க? ஆம்லெட்டா, ஹாஃப் பாயிலா? பொடிமாஸ். பொடிமாசா? அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், எண்ணெய் எல்லாம் தேவைப்படும்ல. இப்ப நீ ருசிக்கு சாப்பிடணுமா இல்ல பசிக்கு சாப்பிடணுமா? பசிக்குதான். அப்ப அமைதியா உட்காந்து வேடிக்கை பாரு. என்ன பண்ண போறீங்க? பாரு பாரு.